அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பை, ஒரு நல்ல விஷயத்தை கேட்க இருக்கின்றோம். ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. அது பொதுவாக ராகு கேது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவனத்திற்கு என்ன வரும்னாக்கா, ராகுனாலே ஒரு தீய கிரகம், கேதுனாலே ஒரு தீய தடுக்கக்கூடியவர், ராகுனா தடுக்கக்கூடியவர், ராகுனா தீய பழக்கங்களை உடையவர், அவங்க ரெண்டு பேரும் பாம்பு பார்த்தாலே பயப்படணும், அவங்க இருக்கிற இடத்த பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு அசுப பலன்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த ராகுவும் கேதுவும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அதிசயம் நடக்குது. இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை, 3/6/2021 முதல் 4/8/2021 வரை இந்த ராகுவும் கேதுவும், ராகு பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், கேது பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் என்ன சாமி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி கட்டத்தில் 1வது சார்ட்டில் 1வது ராசி கட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் எங்கே இருக்கிறார்களோ அதே இடத்துல, அதே அமைப்பில், வர்க்கோர்த்தமம் என்று சொல்லுவார்கள், நவாம்ச கட்டத்திலையும் அதே இடத்துல ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ஒரே டிகிரியில் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரலும் ஒரு சுமாராக இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதும் அப்படி வச்சுக்கோங்க, நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு வைடாக ஒரு சுமாராக இந்த 2 மாதத்தில் 62 நாட்களில் ஒரு 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போது வேர்ல்டு வைடு இந்த 62 நாட்களில் 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குது என்று சொன்னால், அந்த 1 லட்சம் குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் ஜனன ஜாதகத்திலும் ராகுவும் கேதுவும் வர்க்கோர்த்தமும் பெற்று, அதாவது ஆட்சி அதிகாரம் பெற்று, முழு திறமை பெற்று, வலிமை மிக்கவர்களாக ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு தனிச்சிறப்பு. எப்படி இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு குரு வக்ரம், சனி வக்ரம் அப்படின்லாம், செவ்வாய் நீச்சம் அப்படின்லாம் இருக்குமோ, அதை போலவே இந்த ராகு கேது வர்க்கோத்தமம் இருக்கும். அப்போ இது ஒரு கிரக அமைப்பு, இதனால் நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு, நாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமம், ராகுன்னு என்ன சாமி ராகு செஞ்சிடுவார், ராகு என்ன அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக ராகு என்று சொன்னாலே மிகப்பெரியது, எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதெல்லாம் ராகு, இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதெல்லாம் கேது. மிகப்பெரிய சார், ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு சார் அப்படின்னு சொன்னால், பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ராகு சார். ஒரு சாதாரண ஒரு சின்ன இது சின்னது அப்படின்னு சொல்லிட்டாலே அது கேது. அப்போ இந்த ராகுவை பொறுத்தவரையிலே ஆசையை தூண்டக்கூடியவர் ஒவ்வொரு மனிதனுக்கும், அது கோச்சாரத்தில் 18 மாதங்கள், 1.5 வருஷத்தில், அதாவது 18 வருஷத்தில் கொடுக்க வேண்டிய துன்பத்தை 18 மாதத்திலே அவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். இந்த ராகு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடிமட்ட லெவலில் ஒரு சாதாரண அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருவனை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிடுவார். உதாரணம் பில்கேட்ஸ், ஆமாங்க, நடுநிலையில் ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவர், ஆனால் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கு அதிபதி. அதே போல் மிக பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்களை கூட தலைகீழாக மாற்றிவிடுவார். இதுக்கு நம்ம பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதும், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை தலைகீழாக குப்புற படுக்க வைக்கதும் யாருடைய வேலைங்க, ராகுவுடைய வேலை. அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை ராகுக்கு இருக்குது, அதனால்தான் அவரை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தாங்க கேது. பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு நார்மலாக ஒரு கடை வச்சுருக்கிறார், இல்லை ஒரு தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணுறார், தள்ளுவண்டியில் ஒரு பழம் வச்சுருக்கிறான்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு டீ கடையில் 2 பேர் டீ சாப்பிட்டுருக்காங்க, பாரு இங்கே வந்து இவருக்கு அந்த இவருக்கு அமைச்சருக்கு 50 கோடி 500 கோடி கிடச்சிதான்ப்பா
எனக்கு அதில் 500 கோடி வேணாம்ப்பா, ஒரு 5 கோடி வந்தால் கூட போரும் எனக்கு, இந்த 5 கோடி வந்தாலே போரும்ப்பா எனக்கு அப்படின்னு. சாதாரண ஒரு மனிதன் வாழையில் கோடி அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ராகு வந்துட்டார், அவர்கிட்ட ராகு இருக்கார், ஆசை வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்லலை அந்த வார்த்தையை, உள்ள ராகு இருந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ எப்போ அவர் வாயிலிருந்து கோடி அப்படின்னு வருதோ அந்த ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு, அதில் பாதாளத்துக்கு இழுத்துன்னு போகிறாருன்னு அர்த்தம். கவனம் தேவை, அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் கேது. ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை சுகபோகங்கள் உண்டோ, இன்பங்கள் உண்டோ, எல்லாத்தையும் கொடுத்துருவார். யார்? ராகு. கிடக்கிடக்கிடக்கிடன்னு எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு போகும்போது மொத்தத்தையும் உருவிண்டு போயிடுவார். அது ராகு. எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டு, எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு, எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு போகும்போது ஒட்டு மொத்தத்தையாக எல்லாத்தையும் உருவிண்டு போயிடுவார். அது ராகு. அதே போல் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில், எனக்கு இது வேணவே வேணாம், ஐயோ பணமே என் கிட்டே கொண்டு வராத நீ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கேது, ஞானின்னு அர்த்தம். அப்போது கெடுத்து கொடுக்கக்கூடியவர், வானான வாயில் வரவழைச்சி அதுக்கப்புறம் பக்குவத்தை ஏற்படுத்தி அவன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது கேது. அவன் ஆசைப்பட்டு கேட்டவனே கொடுத்து பக்குவத்தை போடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு. இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமும் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஸோ இப்போ நம்ம ராகுவும் கேதுவும் எவ்வளோ வலுப்பெற்றவர்கள், எவ்வளோ பலசாலிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமம் இந்த June 3rd தேதியிலேருந்து August 4th தேதி வரையிலும் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், அல்லது என்ன நன்மையை இந்த துலா ராசிக்கு இவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வருஷமாகவே தங்களுடைய எல்லா விதமான விஷயத்தையும், அதாவது பணங்காசு எங்கேயா கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, அல்லது பேர் புகழ் அதை வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதே சமயத்தில் ஒரு 18 மாதமே கூட வச்சுக்கோங்களேன், ஸோ தன்னுடைய முக்கியமான விஷயத்தெல்லாம் கொண்டு போய் இன்னொரு இடத்துல அடமானம் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன தலைகுனிவுகள், நம்ம டீசெண்டாக சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களா, ஒரு சில தலைகுனிவுகள். அதே போல் முக்கியமான நண்பர்கள் அவங்கள்ட்டலாம் சொல்லி அவங்க ஏமாந்து போகிறது, இப்படி பல விஷயங்களில் பல ஏமாற்றங்களை துலாம் ராசி அன்பர்கள் சந்தித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மெயினாக கோர்ட்டு கேஸ். வம்பு வழக்குகள்னு பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு கேஸ் மட்டும் இல்லைங்க, அது பஞ்சாயத்து வெளியில் வட்டிக்கு வாங்கிறது, அவங்களுக்கு அவங்கள்ட்ட பதில் சொல்கிறது, பஞ்சாயத்து பேசுகிறது, அதே போல் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தமாக நிறைய கடன் சுமைகள் அதிகரித்தது, வட்டி கட்டுறது, அது வந்து தொழில் சம்மந்தமான வம்பு வழக்குகளாக இருக்கலாம், அல்லது பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட கேஸாக இருக்கலாம். அதே போல் வெளியில் ரொட்டேஷனுக்கு வாங்கின வம்பு வழக்குகள், அதில் பஞ்சாயத்து அவங்க சம்மந்தப்பட்ட கேஸாக இருக்கலாம். அதே போல் குடும்ப சொத்து சம்மந்தப்பட்டது, ஃபேமிலியில் சொத்து அசட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஏன் இன்னும் கூட சொல்லப்படாக்கா, உடன் பிறந்தவர்கள், அக்கா தங்கிங்க, அண்ணன் தம்பிகள், பெற்றோர்கள், பிள்ளைகள், இன்னும் அதுக்கு மேலே இந்த கணவன் மனைவி, அப்போ இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் நஷ்டம் இதுவும் அங்கே இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உத்தியோகம், சரி பிஸ்னஸ்க்கு தான் இப்படி இருக்கும், அடிமை தொழில் செஞ்சால் வேலை செய்பவர்களுக்காக நல்லா இருக்குமான்னு பார்த்தா, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு, அது அரசாங்க வேலையோ அல்லது ப்ரைவேட் ஜாப்போ, இந்த மே மாதத்துக்கு பிறகு, இந்த சனியுடைய வக்ரத்திற்கு பிறகு, இந்த துலாம் ராசி அன்பர்கள் குறிப்பாக அரசியல் அல்லது அரசு அதிகாரிகள் இவங்களுக்கு திடீர் மாற்றம், ஜாப் சேஞ்சஸ், ஒரு ஐஏஎஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு கமிஷனர் அல்லது அதுக்கு மேலே ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, எதிர்பாராத மாற்றங்கள், ஜாப் சேஞ்சஸ். அதே போல் நிறைய அரசு அதிகாரிகள் அல்லது ப்ரைவேட் ஜாப் கூட எடுத்துக்கோங்க, ஒரு ஹையர் ரேங்க் இருந்தால் அவங்களுக்கு ஜாப் சேஞ்சஸ் ப்ளஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர், இடமாற்றங்கள். அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது, அப்போ இதெல்லாம் யோசித்து 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 இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை, நிறைய டிப்ஸை நாம் வந்து துலாம் ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம்.
அப்போ இந்த ராகு கேதுவுடைய வர்க்கோத்தமம் துலாம் ராசிக்கு எந்த இடத்துல நன்மை செய்யும்னா, இந்த பிரச்சனையை சொன்னதெல்லாம் கொடுத்தது ராகு, இந்த பிரச்சனையை உருவாக்கியது ராகு, அந்த இடத்துல அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டியது ராகு, உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கினது ராகு. ஒரு சிலருக்கு என்னெல்லாம் பிடுங்கியிருப்பாங்க ராகு, ஒருத்தருக்கு பணத்தை பிடுங்கியிருக்கலாம், ஒருத்தருகிட்ட பேர் புகழ பிடுங்கியிருக்கலாம், ஒரு சிலருக்கு அவங்களுடைய நேம் ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விரயங்கள். அப்போ விரயத்தை ஏற்படுத்தியது ராகு என்று சொன்னால், அதை திருப்பி கொடுக்கக்கூடியது கேது. ஒரு கலகத்தை உண்டு பண்ணி அதுக்கு நல்ல முடிவை தரக்கூடிய கேஸ் வம்பு வழக்குகள்லாம் இருக்கீங்களே, நல்லபடியாக முடிச்சு வைக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபினிஷ் பண்ண போகிறது கேது. அப்போ இந்த நன்மை துலாம் ராசிக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால், ஆமாம் சாமி, நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டுங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஒத்துப்போகுது, என்னுடைய ஜாதகத்துக்கு அது ஒத்துப்போகுது. அப்போது இதிலேருந்து நான் கோர்ட் கேஸ்லேருந்து வெளியில் வரணும், இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வெளியில் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இன்னும் கூட சொல்லப்போனால், துலாம ராசி என்பவர்களுக்கு ஒரு மறைமுகமான வருமானம் அல்லது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், துலாம் ராசி அன்பர்கள் சொல்லுவாங்க, சாமி எனக்கு அதிர்ஷ்டமே வேணாம், நகை எடுத்து குமுறுறேன், எனக்கு அதிர்ஷ்டமே வேண்டாம், என்னை இதிலேருந்து காப்பாற்றினா போகும், நான் பிரச்சனையில் இருந்து வெளியில் வந்தால் போகும், இதுதான் துலாம் ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக ஸ்பெசிஃபிக்காக துலாம ராசி அன்பர்களுக்காக இந்த ஜூலை மாதம் இந்த ராகுகேது பிராய்ச்சித்த ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது. அப்போது இதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கலந்துக்கணும்னு சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும், அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும். அப்போது இந்த ராகுகேதுடைய வர்க்கோத்தமம் ஒரு குறிப்பிட்ட 2 மாத காலம், ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடுங்க அது. ஸோ உங்களுக்கு நன்மை தர வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்று நான் வாராகியிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம்முடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். யார் அந்த பாக்கியசாலி, யாருக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த தகுதி அல்லது அந்த எண்ணம் சிந்தனை வாராகக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் எழுதி தரும், அதே போல் துல்லியமான பலன்கள் சொல்கிறோம். இது இல்லாமல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஸோ அது ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்குறோம் உலகம் முழுவதும். அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலயம் சார்ந்த எல்லா விதமான பூஜைகள், எல்லா விதமான பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் மனிதர்களுக்கு தேவையான வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், பரிகார பூஜைகள், ஹோமங்கள், அதாவது ஒரு சண்டி ஹோமத்திலேருந்து ருத்ர ஹோமம் ஆகட்டும், ஆயுஷ ஹோமம் ஆகட்டும், சுதர்சன ஹோமம் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், அதே போல் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், இன்னும் என்ன மங்கள விசேஷங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், எல்லா மங்கள விசேஷங்களும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.